بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان، الشمس والقمر بحسبان، والنجم والشجر يسجدان، والسماء رفعها ووضع الميزان، ألا تطغوا في الميزان، وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان. والأرض وضعها للأنام، فيها فاكهة والنخل. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، وما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله، وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الامور محدثاتها، وكل محدثه بدعه، وكل بدعه ضلاله، وكل ضلاله في النار. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத பேரன்பு மிக்கவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இந்த இடத்தில் ஒரு கொள்கைக்காக வேண்டி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நானும் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டும், அதற்காக வேண்டி இஸ்லாத்தை படிக்க வேண்டும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம், அந்த நோக்கத்தை மையமாக வைத்துதான் இந்த இடத்தில் நானும் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் அந்த நோக்கத்தை கபூல் செய்வானாக. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் குடும்ப இயல் அல்லது குடும்ப உளவியல் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு தருவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இன்றைக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, மொபிடெல் பேக்கேஜ், டயலாக் பேக்கேஜ், ஹச்ல டீகோல, அதுக்கு ஏர்டெல் பேக்கேஜ், இப்படி நிறைய இருக்கிற நேரம் எனக்கு எந்த பேக்கேஜ் பொருத்தம் என்று எல்லோரும் தேடுகிறார்கள். அந்த மாதிரி உலகத்தில் ஏராளமான கொள்கை இருக்குது. இப்ப எல்லோரும் அவுட் கோயிங் இன்கமிங் ஃப்ரீ எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாதிரி இலவசமான ஒரு பேக்கேஜை நாங்க விநியோகிக்கிறோம், அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அந்த பேக்கேஜை எடுத்து ஒரு மாதக்காலம் வாழ்ந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்குள் ஒரு வித்தியாசம் ஏற்படும். அந்த அடிப்படையில் அந்த பேக்கேஜில் ஒரு பகுதி தான் இது. எல்லா பேக்கேஜில் ஒரு பகுதி இருக்குதா இல்லையா? பிளாஸ்டர் என்று வந்தா 1000 மீட் ஃப்ரீ என்று வாங்க. அந்த மாதிரி இந்த பேக்கேஜில் ஒரு பகுதி தான் குடும்ப வியல். குடும்பம் என்றால் எப்படி, அது எப்படி வாழணும்,
மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. ஆடு மாடுகள் போன்று எங்களுக்கு பிறந்தோம் வாழ்ந்தோம் முடித்து விட்டோம் என்று முடிக்க முடியாது. அப்படி என்று இருந்தால் குடும்ப உளவியல் என்கின்ற இந்த சப்ஜெக்ட், இது உளவியல் பேசவில்லை, உளவியல் சொல்லுவதை விட மிஞ்சி சொல்லுகிற இஸ்லாம் எப்படி அழகாக குடும்பத்தை சொல்லி காட்டுகிறது, ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. அன்புக்குரியவங்களே, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குடும்பத்தை பத்தி நாங்கள் ஒரு கொள்கையை சொல்லுகிறோம் என்றால், எல்லா மதத்தவர்களும் குடும்பத்தை பத்தி ஒவ்வொரு கொள்கை சொல்லியிருப்பார்கள். உலகத்தில் நிறைய மதங்கள், நிறைய கொள்கைகள், நிறைய கோட்பாடுகள் இருக்கிறது. இந்த எல்லா கொள்கைகளும் கோட்பாடுகளும் ஒவ்வொரு கொள்கையை சொல்லியிருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் ஒரு திசையிலே கம்யூனிசம் ராஜ்யம் தலை தூக்கி ஆடியது. அதில் எங்கெல்ஸ் போன்றவர்கள் பேசினார்கள், கம்யூனிச தலைவர்கள் பேசினார்கள், மார்க்ஸ் போன்றவர்கள் என்ன சொன்னார்கள், திருமணம் என்பது பெண்களை அடிமையாக்கிவிடும், திருமணம் முடித்தால் பெண்கள் அடிமையாக்கப்படுவார்கள் என்று பகிரங்கமாக சொன்னார்கள். குடும்ப வாழ்க்கையை பத்தி கம்யூனிசவாதிகளுடைய இருக்கக்கூடிய கொள்கை தான் அது. எங்களுக்கு அண்மை நாடு இந்தியா, அதுல ஈவேரா பெரியார் சொல்கிறார், பெண்கள் இந்த வீட்டில் முடக்கப்படுவதற்காக வேண்டி, ஒரு ஆணின் ஆதிக்கத்துக்கு அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகிற ஒரு செயல்தான் திருமணம் என்று சொல்லி அவர் வந்த வழியை பச்சையாக விமர்சித்தார். அதானே அர்த்தம். ஈவேரா பெரியாருக்கு பக்கத்திலே 1000 அவர்களுக்குரிய 1000 நபர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இருந்தால், அவர் உட்பட அந்த 1000 பேரும் வந்த வழி இந்த திருமணம் தான். வந்த வழியை பார்த்து துப்புகிறார், மேலே பார்த்து எச்சை துப்பினால் முகத்துக்குத்தான் விழும். கம்யூனிசிய தலைவர்களும் ஈவேரா பெரியார்களும் அவர்கள் கொள்கையிலே குடும்பத்தை பத்தி இதைத்தான் சொன்னார்கள். இந்த உலகத்தில் இன்னும் சில மத தலைவர்கள் வந்தார்கள், என்ன சொன்னார்கள், நீங்கள் கல்யாணம் முடிக்க கூடாது, திருமணம் முடிக்க கூடாது, மத தலைவன் ஆகினால் நீங்க அந்த அசுத்தத்துக்குள் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார். அதற்காக வேண்டி பார்க்கிறோம் அமெரிக்கால ஒரு வருடத்துக்கு 29 மில்லியன் டாலர்கள் செலவழிக்கப்படுது. எதுக்கு, பாடசாலைகளுக்கு போறாங்களா, திரும்பி வர நேரம் பிள்ளைகளோட வாராங்களா, அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு மத்த குடும்ப வாழ்க்கைக்கு இல்ல, குடும்பத்துறையில ஒன்று விபச்சாரம் ஊடாக பிறக்கும் குழந்தைகளை வாழ்வதற்காக அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுப்பதற்கு அமெரிக்கா ஒரு வருடத்துக்கு 29 பில்லியன் டாலர்கள் செலவழிக்கிறது என்று சொன்னால், நான் கேட்கிறேன், அவர் வகுத்த கொள்கையின் வினையை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். குடும்ப வாழ்க்கை எல்லாம் சரி வராது, ஹோமோசெக்ஸ் தான் சரி, பொம்பளை எங்களை புரியறா இல்லையே, பொம்பளை சொல்றா இந்த ஆம்பளை எங்களை புரிய மாட்டான். உலகத்தில் தலை தூக்கி ஆடுகிற மெட்டீரியலிசம் என்கிற கொள்கை, சடவாதம் என்கிற கொள்கை இருக்கக்கூடிய காலத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கை ஏறாது, இவங்களோட தலையடிக்கு ஏறாது, அதனால ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் முடிப்போம், பொம்பளை பொம்பளை நீங்க முடிங்க என்று சொல்லி சட்ட அங்கீகாரம் பெற்று ஒரு சில நாடுகளில் இது அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த அசிங்கமும் இந்த அநியாயமும் இந்த பூமியில் தலை தூக்கப்படுகிறது என்று சொன்னால், அதற்கு அவர்கள் வகுத்த கொள்கை தான் காரணம். அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கையை பத்தி இந்த உலகத்திலே அடிப்படை அக்குவேர் ஆணிவேர் பேசுகிற நான், கேட்கிற நீங்கள் திருமணம் என்கிற பந்தம் இல்லாவிட்டால் இந்த இடத்தில் இருக்க மாட்டோம். இந்த உலகம் சர்க்குலேஷன் நடக்கணும் என்றா, இந்த உலகம் அப்பொழுது இந்த உலகம் காலத்துக்கு காலம் இருக்க வேண்டும் என்றால், அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால், இன்னொரு பையன் பறக்கணும், இன்னொரு யுவதி பறக்கணும். அப்படி என்றால் குடும்ப வாழ்க்கை தேவை. குடும்ப வாழ்க்கையை பத்தி உங்களுக்கே லெக்சர் பண்ணணும், திருமணம் முடிச்ச உங்களுக்கு வர தெரியாதா என்று கேட்பீங்க. ஏன் ஆடு மாடையே புள்ளைய பெத்து போட்டு குட்டிய பெத்து போட்டு வளர்க்கலையா? பிள்ளைகளோ இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்களோ வெறுமன வளரவில்லை, அவர்கள் ஒரு கொள்கையினால் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயம் இன்றைக்கு மையமாக போடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை என்கிற இந்த கொள்கை
அல்லது இஸ்லாம் என்கின்ற இந்த கொள்கை, இதனுடைய பவரை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த சபையின் பெருமதியை நீங்க நிறைய உணர்ந்துருவீங்க. ஒரு உதாரணத்துக்காக, அன்பு சகோதரர்கள், ஏராளமானவர்கள் பயான் நிகழ்த்துவதற்கு முன்னாடி வந்து பேசினார்கள். சகோதர்களுக்குள்ள நல்ல இணக்கப்பாடு இல்லையே, கொள்கையில முரண்பாடுகள் இருக்குது, தலைமைத்துவம் இல்ல, அகலாக்கு இல்ல, வேற ஒண்ணுமே இல்ல, தருபியா இல்லை என்றெல்லாம் சகோதரர்கள் முறையிட்டார்கள், பேசினார்கள். இது எல்லா ஊர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கொள்கையுடைய பெருமதியே அதிகமானவங்க நிறையவே புரியல. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மாதிரி பயான் நிகழ்ச்சிகள், குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள், மார்க்கம் சம்பந்தமான தெளிவுகள் ஏன் தரப்படுவது தெரியுமா? சாதாரண ஒரு மனிதனையும் ஒரு கொள்கையினால் மிருகமாக்கலாம், ஒரு மிருகத்தையும் மனிதனாக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பலம். அணுகுண்ட தயாரிச்சு வேலை இல்லை, அணுகுண்ட வந்து போடுறதுக்குரிய மனதைரியம் இருக்கிறவன் உருவாக்கணும். எத்தனையோ நீங்க T-56 உண்டாக்கி வைங்க, இருந்ததுக்கு சுடணுமே, சிங்கமா வந்து சுட போகுது, சுடுறவனை தயாரிக்கணும். நீங்க எத்தனையோ ஆயுதங்கள் கப்பல் கணக்கில் கொண்டு வந்து வைங்கள், இந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற மனிதர்களை கொள்கையினால் தான் உருவாக்கினார்கள். அப்படி என்றால் அத்தனையும் கொள்கை மூலமாகத்தான் உலகத்தில் பரப்பப்பட்டது. நான் குடும்பவியலை விட அதுக்கு வருவதற்கு முன்னாடி ஒரு சில கொள்கையின் தாக்கமும் எங்கள் குடும்பம் எப்படி அமைய வேண்டும் என்று வருகிறேன். உங்களுக்கு தெரியும், சென்ற வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளி அல்ல இதுக்கு முன்னாடி வெள்ளி, கொழும்பு மாநகரம் பிளக் அவுட் ஆக்கப்பட்டுச்சு. 9:30, 9:40 அளவுக்கு திடீர் என்று சொல்லி இருட்டாக்கப்பட்டது. ஏராளமான வீடுகளில் அழு சப்தம் கேட்டது, சின்ன சிறுமிகள் கதறினார்கள். ஏன் தெரியுமா? புதுக்குடியிருப்பு என்ற பிரதேசத்தில் இருந்து 8:30 அளவுக்கு ஒரு விமானம் பறந்து வந்ததாம். இலங்கை அரசு உடைய ரேடாரின் அடிப்படையில் வவுனியாவுக்கு, அது 8:45 வவுனியாவுக்கு மேலால் பறந்ததாம். அன்றாதபுரம் ஊடாக புத்தளத்துக்கு வந்து ஆனமடு ஊடாக கொழும்பை நோக்கி வந்ததாம். நான் என்ன தெரியுமா சொல்ல வருகிறேன், இந்த விமானம் வந்தது எல்லோருக்கும் தெரியும். 9:45 பிறகு அங்கே நிறைய துப்பாக்கி சுட்டுகிறாய், கொழும்பு நகரமே அதிர்ந்திருந்தது. என் வீட்டுக்கு வந்து விழுந்துருமோ என்று பயத்தால் நிறைய பேர் நடுங்கினார்கள். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நான் கேட்கிறேன், அந்த விமானம் வெறுமன தானாக பறந்து வந்துச்சா, எடுத்து எடுப்புல புதுக்குடுப்பிலிருந்து உசுறு வந்து பறந்துச்சா? இல்ல, ஒரு மனிதன் அதை ஓட்டுகிறான். அப்படி என்றால் அவன் யார்? ஒரு மனிதன். என்னை போன்று உங்களை போன்று சதைகள் இருக்கிற, நரம்புகள் இருக்கிற, இரத்த நாளங்கள் இருக்கிற, உணர்வுகள் இருக்கிற ஒரு மனிதன் மிருக வேட்டையாடைக்கு வரவில்லை, இன்னொரு மனிதனை வேட்டையாட வேண்டுமாம். அதுக்கு அவன் பறந்து வந்தான். அவனும் மனிதன் தானே, அவனுக்கு வேற ஏதாவது கூடையா? காதுகள் 150, கண்கள் 280, எங்களை போன்றுதானே. அவன் எந்த தைரியத்தில் அந்த விமானத்தை எடுத்து ஓட்டினான்? கீழே உள்ளவரும் மனிதர்கள் தானே. ஒரு இனத்தை அதே இனம் கொன்று குவிக்கிறது என்று சொன்னால் இந்த மனிதர்களை தவிர வேற எதிலையும் இல்லை. ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிடாது, ஒரு மான் இன்னொரு மானை சாகடிச்சு சாப்பிடாது. மனித இனம் மட்டும்தான் அதே இனத்தை வேட்டையாடும். என்ன காரணம்? துப்பாக்கிகளை பறிச்சா, பீரங்கிகளை பறிச்சா, எல்லா பேசுகளையும் பிடித்தால் தீர்வு காணலாமா? இல்ல, இது இப்படி துப்பாக்கியால் உருவாக்கப்படல. இந்த மாதிரி மேடைகள் மூலமாக முன்னாடி உட்கார வச்சு எங்களுக்கு நடந்த அநியாயம் என்று வரிசை காட வச்சு சாதாரண மனிதர்களுடைய இந்த உடல்களை எல்லாம் நான் தமிழீழத்துக்காக போராடும் போராளி என்கிற உணர்வை உண்டாக்கி திட்டமிடப்பட்டு அந்த விமானங்கள் பறந்தது. தோழர்களே, அப்படி என்றால் இது எப்படி உருவாக்கப்பட்டது? அதுதான் கொள்கை. ஒரு கொள்கை மூலமாகத்தான் அவன் பறந்து வந்தான். இன்னும் தெரியுமா உங்களுக்கு, இலங்கை அரசு சொல்லுது வேடிக்கையான விட என்னண்டா, வந்தவர் ரூபன் என்று சொல்றவன். அந்த ரூபன் என்றவன் தான் கட்டுநாயக்கு பக்கத்தில் விழுந்து கிடைச்சவன்.
அவன்ல ரெண்டு ஒரு சாக்குல ரெண்டு கிளாசிக் சாக்லேட் இருக்குதா? இந்த கெண்டோஸ் சாக்லேட் விற்கிறாங்க 50 ரூபாய்க்கு, போய் கிளாசிக் என்று கேளுங்க. அந்த சாக்லேட் ரெண்டையும் போட்டு ஒரு பக்கத்தில் சைனைடையும் போட்டு வந்திருக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சாக்லேட் சாப்பிடுற அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்டிடி இணையதளம் சொல்லுது 3 கடிதம் எழுதினாரா. ஒன்று வன்னி மக்களுக்கு, இலங்கை மக்களுக்கு, வெளியில் உள்ள மக்களுக்கு. அந்த கடிதத்தை நான் வாசித்தேன். எப்படி எழுதுறா? என் இனிய தமிழீழ மக்களே, அப்படி என்றா அவனுக்கு ஒரு சிலர்கள் இனிய மக்கள், ஒரு சிலர்கள் இவர்கள் வந்து கெட்டவர்கள், ரொம்ப கெட்டவர். அப்படி அவர்கள் தலையில் ஊத்தப்பட்ட கொள்கை. ஒரு சிலர்கள் யாரு? இனிய மக்கள். இன்னொரு பக்கமா அவனை பாத்தீங்கடா, சாக்லேட் சாப்பிடுற அளவுக்கு சின்னவன். அட, சைனை வச்சுட்டு உசுறு கொடுக்க போறேன் எழுதி விமானத்தை ஓட்டுறிய நீ, அடுத்த சாக்குல சாக்லேட், இதுல சைனைட வச்சிருக்கிற. ஒரு பக்கத்துல சின்ன பிள்ளை, அடுத்த பக்கத்தில் அவன் யாரு? மனித வேட்டையாடுற மிக பிரம்மாண்டமான மிருகம். சின்ன குழந்தைகள் அநீதி என்ற தலைப்பில் பேசினார் ஷேக் முபாரக் சலஃபி அவர்கள். இஸ்லாம் என்ன சொன்னது? யுத்தம் வந்தால் சிறுமிகள் கையை கூட வைக்க கூடாது, பெண்கள் மீது கை வைக்க கூடாது. எவன் போராளியோ அவனோடு போராடு, பொதுமக்களை தாக்க கூடாது. வந்தவன் எதுக்கு வந்தான்? எங்கேயாவது போட்டு உடைப்போம், நசுக்கிடுவோம். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் தெரியுமா? இது அத்தனை எப்படி நடந்துச்சு? அவன் தலையில ஊத்தப்பட்ட கொள்கை விஷ கருத்து அவனை மாத்தியது. தீர்வு தேட வேண்டும்னா என்ன செய்யணும்? நாங்கள் எடுத்து துப்பாக்கியால சுடலாமா? சுடணும், இல்லைன்னு சொல்லல. சுட்டு மட்டும் தீர்வு வராது. அந்த மக்களுடைய தலையில் இருக்கக்கூடிய கொள்கையை சுத்தமா கலட்டி எடுத்து புதிய கொள்கையை ஃபிட் பண்ணணும். அப்ப எந்த கொள்கையை ஃபிட் பண்ணணும்? நிம்மதியா சந்தோஷமா வாழ இந்த பேக்கேஜை மட்டும்தான் விற்கலாம், இந்த பேக்கேஜ் தான் எடுக்கலாம். இஸ்லாம் இல்லாட்டி எதுவும் கண்டம் துண்டமாக்கப்படும். அதுதான் சொன்னேன், பெரியவராக வந்திருப்பார், வந்த வழியை பார்த்து துப்பினார் ஈவேரா பெரியார். என்ன கொள்கை? 1000 கொள்கை போடட்டும், மனித கொள்கைகள் அத்தனையும் தோல்விதான் இந்த உலகத்தில். பெரிய பெரிய டெக்னாலஜி கண்டுபிடிச்சவனுக்கு சாதாரண மனைவியை மகிழ்விக்க தெரியாது, அவனோட வாழ தெரியாது. தன்னுடைய மனைவிட்ட போய் கேட்டா அத்தனை வண்டவாளத்தை ஓட்டி விட்டுருவான். அப்படி ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு சில விடயங்களை படித்து நடைமுறைப்படுத்தணும். வெறுமனை கேட்டுட்டு கேட்டோம், அத்தனையும் சரி, வந்தோம் கலந்தோம் போனோம் என்று இருந்தால் பேசியதின் அர்த்தமில்லை. யாரெல்லாம் நீஷாகுது இந்த சபைக்கு என்பதை சொல்லிக்கொண்டு தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு இஸ்லாம் தோழர்களே சொல்லுகிற கொள்கை அப்ளை பண்ணி பாருங்க. ஒரு நாள் நான் இந்த கொள்கையை எடுத்து போட்டு பாருங்க, வித்தியாசம் விளங்கணும். நீங்க இஸ்லாமியனா இருந்தா மற்ற கொள்கையை ஏற்றுக்கொண்டவனை விட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? நீங்க ரிலாக்ஸா இருக்கணுமா இல்லையா? உங்களுக்கு டிப்ரஷன், ஹிஸ்டீரியா, எக்ஸோபேனியா, மென்டல் டிப்ரஷன் இப்படி எல்லாத்தையும் இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷமா ரிலாக்ஸா வாழணுமா இல்லையா? அப்படி என்றால் இந்த கொள்கை உங்களுக்குள்ள நடைமுறைப்படுத்தணும். கொள்கை என்பது சாதாரண உட்கார்றவனையோ வெறி பிடிச்சவனா மாத்தக்கூடிய அளவுக்கு பவரானது. நாம என்ன சொல்ல வாரம்டா, குடும்பம் என்ற கொள்கை மூலமாக வெறி பிடிக்க வைக்கல, எல்லா வீடுகளும் சந்தோஷமா வாழ வைக்க போறோம். அதுக்காக வேண்டி அன்புக்குரியவங்களே, நான் தலைப்புக்கு வர்றேன். வர முன்னாடி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். எங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, தவீஸ் அவர்கள் நிறைய வந்து இந்த காசாவை பத்தி பேசுறதே இல்லையே, நிறைய இதை பத்தி பேசுறாங்களே இல்லையே, இஸ்ரேல நடக்கிற அநியாயத்தை பத்தி பேசுறாங்களே இல்லையே. சவர்களே, நாம் அதை பேசுறோம், அதிகமான இடங்கள் பேசுறோம், கேட்கறது ரொம்ப கம்மியா இருக்கலாம். அதனால அதையும் உங்களுக்கு நான் சேர்க்கிறேன். கொள்கையின் மறுபக்கத்தை கொஞ்சம் பெறட்டுங்க. எது? பாலஸ்தீன மண்ணில அவர் தலையில ஒரு கொள்கையை ஊத்தினாங்க. யார் இப்ப பிரசிடென்ட்? மஹ்மூத் அப்பாஸ். யார் பிரைம் மினிஸ்டர்? இஸ்மாயில் அனியா. இஸ்மாயில் அனியாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பாலஸ்தீன பிரதமரை கொஞ்சம் பரட்டுங்க. மீண்டும் எங்களுக்கு சஹாபாக்களின் வாழ்க்கை ஞாபகம் வரும். உலகத்தில் எந்த பிரதமரும் இந்த ஆண்டில் இப்படி வாழ்ந்தார் என்று சரித்திரமே இல்லாத அளவுக்கு வாழ்க்கையின் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார். காசா தெருமுனையில் இருந்து கொண்டு இஸ்மாயில் ஹனியா. எப்படி தெரியுமா? யுவான் ரெட்லி என்று சொல்லுகிற ரிப்போர்ட்டர் போறா. அவ யாரு? 2000 ஆண்டு தாலிபான்களால் பிடிக்கப்பட்டு வெஸ்ட் சொன்னது. அது என்ன சொன்னாங்க வெஸ்ட்ல? முஸ்லீம்கள் என்றா காட்டு மிராண்டி, கெட்டவங்க, மிருகத்தனமானவங்க,
ரொம்ப அநியாயமா நடப்பான், பெண்களோட அசிங்கமா நடப்பான். யுவான் ரெட்லி பிடிக்கப்பட்டு 14 நாள் பேரண்ட் பார்க்கிறா, இப்படி பொய் சொல்லிருக்கிறார்களே, எப்படிப்பட்ட மனிதர்கள் இவர்கள், சுத்தமல்ல இவர்கள், தங்குங்கள், ஒரு மேலல கூட கை வைக்காமல் இவர்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த ஆன்மீக பரீட்சை எந்த ராணுவத்துக்கு எந்த இடத்துல எங்க இருக்கும். 1000 ஜெயில்களுக்கு ரிப்போர்ட் எடுக்க போன நான் இந்த கூட்டத்தை பத்தி பொய்யாகவும் பிழையாகவும் தப்பாகவும் எனக்கு சொல்லப்பட்டதே பார்க்கிறாய். 14 நாள் சிறை பிடிக்கப்பட்டது பயான் பண்ணல தோழர்களே. வெளியே இறங்கி வந்து இன்றைக்கு ஹிஜாபை மணிந்து கொண்டு யுவான் ரெட்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு டிவோர்ஸும் நடந்து இஸ்லாத்துக்காக வேண்டி களமிறங்கி போராடுறார். என்ன சொல்றா, இது அற்புதமான மார்க்கம். பொய் சொல்லுகிறார்கள், இப்படி இல்ல முஸ்லீம்கள், நிஜமாக ஆன்மீக நெறியில் உள்ளவர்கள் அற்புதமாக இருக்கிறார்கள். சொன்னவ போறா இந்த டிசம்பர்ல காசாவுக்கு, காசால என்ன நிலவரம் என்று பார்க்க போகிறாள். என்ன நடந்துச்சு தெரியுமா சோழர்களே, காசாவுக்கு போனா அங்க ஒரு சில ஏரியால பவர்கட், இன்னும் கரண்ட் இல்ல. அழைக்கப்படுறார் பிரைம் மினிஸ்டர் வீட்டுல, அவர் சொல்றா, நான் மஹ்மூத் அப்பாஸுடைய கோட்டையை பார்த்தேன், அது பிரம்மாண்டமான அரண்மனை. நான் பிரைம் மினிஸ்டர் என்னை கூப்பிட்டு இருந்தார் பிரதமர், வீட்டுக்கு போனேன், எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. நான் பார்த்தேன் அவர் ஒரு குடிசையில் வாழுகிறார், ஒரு பிரதமர், அதுவும் இந்த காலத்தில் குடிசையிலா, அவர் வீட்டிலே கரண்ட் இல்லை, இரவு சாப்பாடுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை, மாம்பழத்தை எடுத்து வெட்டி நாங்களும் அவர்களும் சாப்பிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கருப்பு கொடி பிடித்தவர்கள் வருவார்கள், மறுமைக்கு அடையாளம் என்றார்கள். கருப்பு கொடி பிடித்து குராசானிலும் இருந்தும் காசாவில் இருந்தும் ஹமாஸ் என்று மல்கைதாக வேண்டும் ஓடி வருகிறதே, இவர்கள் யாரும் அநியாயம் செய்ய மாட்டார்கள், போரைத்தான் அவர்களும் தொடுக்கிறார்கள், நேர்மையாக செய்வார்கள், யார் எதிரியோ எதிரியை மட்டும் தான் தாக்குவார்கள், பெண்களை தாக்க மாட்டார்கள், குழந்தைகள் கை வைக்க மாட்டார்கள். இந்த யகூதிகள் பிறந்து 71 குழந்தை பிறந்த உடனேயே உலகம் பார்க்க முடியாமல் சுட்டு கொலை செய்யப்பட்டார்களே, குட்டு சொலை செய்தார்களே, மிருகங்கள். ஏன் அவர்கள் தலையிலே ஊத்தப்பட்ட கொள்கை, அவனுக்கும் இதே கைதான், இதே நரம்புதான், இதே இதயம் தான், ஊத்தப்பட்ட கொள்கை தப்பு தோழர்களே. அப்படி என்று சொன்னால் எல்லாம் கொள்கையில் தான், அத்தனையும் கொள்கையில் தான். ஒரு பெண்மணி ஓடி வந்தால் இலங்கையிலே, அவள் முகம் மறைத்திருந்தால் வந்து சொன்னாங்க, என் மகனை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், இவ்வளவு ஒழுக்கமாக வந்திருக்கிறாளே, எங்க உங்களுடைய கணவன், அவ சொன்னா என்னுடைய கணவன் ஒரு குடிகாரன், அவர் குடிகாரர், ஹெரோயினுக்கு அடிமையாகப்பட்டவர், என்ன செய்வது, என் குழந்தை பாடசாலையில் சேர்க்கணுமா. அன்புக்குரியவர்களே, முஸ்லிம் குடும்பத்துக்குள் சரியான கொள்கை இல்லாதனால் அனுபவிக்கிறார்கள் ஏராளமான பிரச்சனை, சண்டையும் சச்சரவும், வாகனத்தில் வந்து இறங்குகிறார்கள், கணவன் மனைவியை பார்ப்பதில்லை, மனைவி கணவனை பார்ப்பதில்லை, ரெண்டு பேருக்குள்ள பிரம்மாண்டமான பிணக்கு, கொலை செய்கிற அளவுக்கு பிரச்சனை, சரியான கொள்கை போய் சேரவில்லை. தோழர்களே, இது விற்க வேண்டிய கொள்கை இலவசமாக கிடைக்கிறது, நினைத்து சந்தோஷப்படுங்கள். இப்படியெல்லாம் கொள்கை வகுத்தால் உலகத்தில் அது விற்கப்படும், அந்த கொள்கை பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்கப்படும். ஆனால் இஸ்லாம் இலவசமாக தன்னுடைய கொள்கையை கொடுக்கிறது, அற்புதம். இறைவனுடைய கொள்கையை மட்டும்தான் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டுமே தவிர எந்த தனி மனிதன் சொன்னாலும் அதில் ஏராளமான ஓட்டை இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு குடும்ப வாழ்க்கைக்குள் ஒரு கணம் சீர்தூக்கி பாருங்கள், இஸ்லாம் இருக்கிறதா. நான் சொல்லுகிற இந்த கொள்கை மனைவியோடு எப்படி நடக்கணும் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த டெக்னிக் நம்ம யூஸ் பண்றோமா? உண்மையாக நான் ஏன் டெக்னிக் என்ற வேர்டை யூஸ் பண்றேன்டா, உளவியலாளர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, டெக்னிக் இல்லாம மனைவியோட வாழ இயலாது. நான் கொஞ்சம் மூளையை சொல்றேன், ஆம்பளை மூளைக்கும் பொம்பளை மூளைக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆம்பளை மூளையில இந்த நடு ரெண்டு பகுதி, லெஃப்ட் ரைட் பிரிகிற நேரம் நடுப்பகுதி கொஞ்சம் கனமா இருக்குது, பொம்பளை மூளையில அப்படிதான், ஆனா சின்ன டிஃபரன்ட். ஆம்பளை மூளையை பொறுத்தவரை இன்றைக்கு கண்டிருக்கிறாங்க, ஒரு விளங்குற விதமா சொன்னா ரெண்டு அறைகள் இருக்குது, ஒரு அறையில சிந்திக்கிறார, அங்கெல்லாம் மக்கள் போல சிந்திச்சுட்டே இருப்பாங்க, இன்னொரு அறை இருக்குது அது பேசுறார, மக்கள் வந்தா டிஸ்கஷன் பண்ற மாதிரி. இப்படி மூளையில ரெண்டு பகுதி இருக்குது. ஆச்சரியம் என்னண்டா, அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிசா,
ஆண்களை தான் அல்லாஹ் தலைமைக்கு கொண்டு வந்து வைக்கிறான். அல்ல என்ன சொல்றா, இந்த ஆண்களை பொறுத்தல இன்னைக்கு உளவியலாளர்கள் ஆய்வு பண்ணி சொல்றாங்க, ஆம்பளைக்கு சிந்திச்சு கொண்டு பேசலாம், பேசிக்கொண்டே சிந்திக்கலாம், ரெண்டையும் ஆம்பளைக்கு செய்யலாம், பொம்பளைக்கு அப்படி இல்லை. பொம்பளைக்கு என்ன செய்யணும், சிந்திச்சா பேசலாது, ஸ்டக் ஆயிரும், பேசினா சிந்திக்கலாது. இப்ப நல்ல டெக்னிக்கை யூஸ் பண்ணினாதான் பொம்பளையோட வாழலாம். நீங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணாட்டி தோத்துருவீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எல்லாம் டெக்னிக் யூஸ் பண்றாங்க என்பதுக்கு தான் இந்த டெக்னிக் என்ற வேர்டை யூஸ் பண்றேன். நல்லா கவனிக்கணும் என்னன்னா, இஸ்லாம் ஒரு சட்டம் சொல்லுது, பொம்புளைகள் ஆம்பளை வந்து சாட்சி சொல்ல போனா எப்படி சொல்லணும், ஒரு ஆம்பளை சொன்னா போதும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஆம்பளை இந்த ஆம்பளை அப்சென்ட் ஆயிட்டாரு, இப்ப இந்த ஆம்பளைக்கு பதில எத்தனை பொம்பளை வேணும், ரெண்டு பொம்பளை வேணும். ஒண்ணு ஒரு பொம்பளை வந்தா சரி வராது, ஒரு ஆம்பளைக்கு பதிலா ரெண்டு பொம்பளை வேணும். எதுக்கு ரெண்டு பொம்பளை, இவ பேச காட்டி அவ சிந்திப்பா, அவ சிந்திக்காட அவ பேசட்டும், இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா, ஒரு பொம்பளை மட்டும் கூட்டினீங்கன்னா குடும்பத்தோட சேர்த்து கோவிந்தா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏத்திருவா, இல்ல செஞ்சாங்களே இல்ல செஞ்சிருப்பாரு, இப்படியே போக வேண்டியதான். ரெண்டு பேரும் பயந்தே கக்கிடுவாங்க. அதுல பொய்யும் இருக்கு உண்மை இருக்கு. தடமாற்றம், தடமாற்ற நேரத்தில் என்ன பேசுறன்னு தெரியாது. அந்த அடிப்படையில பெண்கள் கொஞ்சம் பலகீனம் தான், மூளையில பலகீனம் ஏற்பட்டா டோட்டலா பலகீனம் தானே. எங்க பலகீனம் வந்துச்சோ அங்கிருந்து எல்லாம் பலகீனம். எல்லாம் கேக்குறாங்க, ஆம்பளையும் பொம்பளையும் சமன் தானே, சமன் சொன்னனால தான்டா இந்த கேதி, ஆம்பளையும் பொம்பளையும் சமன் என்று சொன்னனால தான் இந்த கேதி. முதல் விஷயத்தை நான் சொல்றேன், ஒரு குடும்பத்துக்குள்ள போற நேரம் பெண் ஆண் என்பவன், இப்ப எனக்கு பெண்ணுக்கு பேச ஏறாது, வீட்டுல இருந்து பெண்கள் கேட்டாலும் என் முன்னாடி இவ்வளவு ஆம்பளை இருக்கிறனால இது ஆம்பளைக்குரிய ஸ்டைல தான் நான் பேசணும், பொம்பளைக்குரிய ஸ்டைல் இதை விட வேற. அந்த அடிப்படையில் ஒரு ஆம்பளை வீட்டு பெண்ணோட எப்படி நடக்கணும் என்பதை தான் இந்த நேரத்தில் நான் மையமா வைக்கிறேன். உங்களுக்கு விளங்குது, அவங்க மூளையில ஒரு கோளாறு இருக்குது, சின்ன கோளாறு, அவங்க ரொம்ப கத்திடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதரியா 82 நாளைக்கு முன்னாடி, மௌத்தாக 82 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இஸ்தௌசு பின்னிசை கைரா, அரஃபா பெருவீதியில மக்களை கூப்பிட்டுட்டு எல்லா மக்களையும் வச்சுட்டு என்ன சொன்னாரு, இஸ்தௌசு பின்னிசை கைரா, இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன், பெண்களோட நலமா நடங்க, நல்ல நடங்க, அவங்க பலவீனமானவங்க. அது கடைசி உரையில இதுதான் பேசணும்னு நாங்க நினைப்போம். ஏன் தெரியுமா, அந்த இடத்துல நாங்க மீறினோம்டா டோட்டல் லைஃப் போயிடும். ஏன் ஆம்பளையோட நலமா நடக்க சொல்லல, இந்த பெண்கள் கொஞ்சம் பலகீனம், அவங்களுக்கு எங்க பிடிவாதம் பிடிக்கணும்னு தெரியாது, எப்ப சந்தோஷப்பட, ஒரு சில நேரங்கள்ல தடமாறிடுவாங்க, குழம்பிடுவாங்க. அந்த அடிப்படையில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்களோட நீங்க நலமா நடக்கணும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டுல முதல்ல கோபம் வர்ற ஆட்களுக்கு சொல்லிடுறேன், எப்ப பார்த்தாலும் பொம்பளையோட ரெண்டு வார்த்தை பேசினா கோபம் வருதா, முதல் டெக்னிக் இஸ்லாம் என்ன சொல்லுச்சு, பொம்பளை பலகீனம், உடனே நீங்க என்ன நினைக்கணும்டா, அவ கத்திட்டு போகல பாவம், அவட மூளையில கோளாறு தானே, அவ பேசட்டும், பிறகுதான் அவக்கு விளங்கும் என்று வந்தால் பரிதாபம் தானே உங்களுக்கு வரும், கோபம் வருமா. உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்னவன் கை குழந்தை உங்க தாடியை பிடிச்சி ஒரு குத்து குத்தினா வலிச்சிருக்கும், அதுக்காக வேண்டி நீங்க நெசுக்கி போட்டீங்கன்னா செத்து போயிடும். முருங்கக்காய் பிக்கிற மாதிரி பிச்சிடலாம், செய்வீங்களா இல்ல, ஏன் இந்த பலகீனமான பிள்ளைய நான் என்ன செய்யறது, இது அடிக்கட்டும் குத்தட்டும் சரி பரவாயில்ல போங்கணும். உண்மையா சொல்ல போன பெண்கள் நீங்க பாக்கலாம், ஆம்பளை ஆம்பளை சண்டையை கூட நிப்பாட்டலாம், பொம்புளை சண்டை பிடிக்க தொடங்கினாண்டா அன்றைக்கு நீங்க தும்பு கட்டை எடுத்து காலில் தேய்ச்சது இருக்குதானா, இப்படியே எப்பயோ 5 வருஷத்துக்கு முத நடந்ததுல இருந்து 1 மணிக்கு இடத்துக்கு பேசுவாங்க, பேசி போட்டு சொல்லுவாங்க, நானா பேசினேன் தெரியாம வந்துட்டு, சிந்திச்சு சொல்லுவாங்க பாவம் தானே, வேற மாதிரி மாத்துவோமே. ஏன் அவர்கள் பேசுகிற நேரம் சிந்தனை ஆக்டிவ் இல்ல, சிந்திக்கிற நேரம் பேச்சு ஆக்டிவ் ஆகாது, சிந்திச்சுட்டே இருக்கிற நேரம் தட்டுங்க பார்ப்போம் அவங்களுக்கு பேச்சு வராது. அவங்க மூளையில அந்த பலகீனம் இருக்கிறதாக நவீன காலத்து விஞ்ஞான யுகம் கண்டுபிடித்திருக்கிறால், முதல் கட்டமா சொல்றேன், நீங்க எல்லாம் பவரான சோசண்டா, எங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கேன்டா, பவரான ஆம்பளை ஊதுற ஊதுக்கு பறக்கிறான். அது விஷயம் நல்ல புரியணும். ஒரு நாய் குலைச்சா மழை அசையுமா, நாய் குலை அதுக்கு பேச சொல்லுவாங்க, அப்படி சொல்ல தேவையில்லை. ஒரு ஆள் ரோட்ல போற நேரம் உங்களுக்கு எதிராக கத்துறான், ஏய் என்ன, எங்க ஆளுக்கு எதுவும் புரியாது, என்ன பார்த்தியடா கத்தின, என்ன, ரெண்டு பேரும் சண்டைக்கு போவான்,
சும்மா கத்தினதுதான் காரணம் சண்டைக்கு போறான். என்ன காரணம் அதுக்கு? இங்க இருந்து ஒரு துப்பாக்கியால சுடுறான்டா ஒருத்தன் செத்து போற அது நியாயம், ஒருத்தன் ஊதுறான் செத்து போன என்ன நியாயம்? அந்த மாதிரி ஒரு ஆள் கத்தினா நீ கோவப்படுறேன்னா நீ ரொம்ப பலம் இல்லாதவன். அவன் சின்ன கத்துக்கே உனக்கு தாங்கி பிடிக்கலாது. அவன் ஏன் கத்துறா உன்னால தாங்கி பிடிக்கலாது, உனக்கு கஷ்டமா இருக்குது. அப்ப என்ன காரணம்? உங்க மனசு ரொம்ப பலகீனமாயிட்டு. நாய் கொலைக்குது, நீங்க எப்படி நாய் என்னை பார்த்து கொலைக்குது? நாயே பவு பவு அப்படின்னு கொலைப்பீங்களா? நாயை பார்த்து யாரும் கொலைக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ரோசம் மாறவனே எல்லாம் நாய் கொலைக்கிற இடத்துல போய் விட்டு பாருங்க பாப்போம். உங்களுக்கு பெருசா ரோசம் தானே, ரெண்டு வார்த்தை சொன்னா பொத்திட்டு வருவதில்ல. நாய் இப்ப கொலைக்க நீங்க கொலைச்சு காட்டுங்க, சதையை பிச்சை எடுத்துரும். அப்படி என்றா அந்த இடத்துல ஓடுவான். உண்மையா பலமானவன் என்ன தெரியுமா? கத்துற வேவ்ஸும் சவுண்டான வேவ்ஸும் அடி தலைக்கு அடிக்கும் எல்லா இடத்திலையும் விமர்சனமும் சவுண்டும் கத்துறதும். அவன் பாட்டுக்கு தெரியாத மாதிரி அடிப்பான். அப்படியா? அவனுக்கு ஒண்ணு நடக்காது. நீங்க என்ன செய்றீங்க? என்ன நீங்க நானா சண்டை? ஒரு பொம்பளையோட சண்டை பிடிக்க வெக்கம் இல்லையா? எங்க சகோதரர்கள் போறாங்க வீடு வீடா. அது ஒரு வேடிக்கையை சொல்றேன், வீடு வீடு அந்த புரட்சி மாத சஞ்சிகை இந்த மாதிரி சஞ்சிகைகள் போறதுக்கு வீடு வீடா போன. ஒரு வீட்டுல சண்டை, ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறானா, இவங்க போய் எடுக்க வாப்பான்னு சொன்னா சண்டைய கொஞ்சம் வந்து நிப்பாட்டிட்டு அதை எடுத்து வா 40 ரூபா கொடு கொடுத்து போட்டு நீட்டி சண்டை ஸ்டார்ட். எப்படி பழகிட்டாங்க அவங்க சண்டைய நிப்பாட்டி மேலும் சண்டை யுத்த நிறுத்தம் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி யுத்த நிறுத்தம் போட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன நடக்குதா? சில ஊர்கள் இதெல்லாம் பழக்கமாவே போயிட்டு சில ஊர்களுக்கு போனா பேசுறதே ஏசுற மாதிரி தான் இருக்கு. நாங்க பார்த்தாலும் குடும்ப சண்டைன்னு பார்ப்போம், பார்த்தா பேசியிருப்பான் அது வேற. ஆனா இன்னும் சில ஊர்கள்ல சண்டைதான் வாழ்க்கை என்று போயிருந்தால் இதை மாற்றுவதற்கு என்ன வழி? உண்மையாக நல்ல வாழலாதா? குர்ஆன் சொல்கிற கொள்கையை மட்டும் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலா தலைக்கீழ நிக்குது சமுதாயம். இஸ்லாம் என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வேலை இது அத்தனைக்கும் தீர்வு காணணும் என்றா முதல்ல நீங்க என்ன செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லுது. 4வது அத்தியாயத்தை பரட்டுங்க. அல்லாஹ் சொல்றான் உங்களுக்குள்ள தலைவரை தீர்மானிங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன? தலைவர் இல்லாட்டி அவங்களும் முடிவெடுப்பீங்க, முடிவெடுப்பாங்க, நீங்களும் முடிவெடுப்பீங்க. ரெண்டு முடிவுக்கும் வராது, ரெண்டு பேருக்குள்ள சண்டை. முடிவில் யாரு முடிவு ஏற்றுக்கொள்றது? அவங்க சொல்லுவாங்க இல்லை நான் போகணும், நீங்க சொல்லுங்க நான் போக மாட்டேன். இப்ப போகணுமா போக கூடாதா? முடிவு கொடுக்க ஒரு தலைவர் வேணும். அல்ல என்ன சொல்ற? அர்ரிஜாலு கவ்வாமூனால நிசா, பெண்களுக்கு முடிவு கொடுக்கிறது ஆம்பளைதான், முடிவு எடுக்கிறது ஆம்பளைதான். நிறைய ஊடுகள் இப்ப முடிவெடுக்கிறது பொம்பளை ஆச்சு. பொம்பளை வந்து அழுகிறத பார்த்து ஆம்பளை அப்செட் ஆயிட்டான். இதுக்கு மிச்சம் நான் முடிவு எடுக்க மாட்டேன், எது எடுத்தாலும் எடு. ஒரு மெஜிசியன் சொன்னானா, ஒரு மெஜிக்காரன் வந்து அப்படியே இருந்து கஷ்டப்பட்டு அப்படி அங்கால இங்கால கைய உருட்டி எடுத்தானா ஒரு லேஞ்சி வந்துட்டான். பார்த்துட்டு முன்னாடி ஒரு ஆள் எந்த ஒரு புதனமும் இல்லாத மாதிரி இருந்தானா, அப்படியே நின்றுட்டு இருந்தானா, என்ன நான் லேஞ்ச் எடுத்துக்க நீ சும்மா இருக்கிறாய்? அவன் சொன்னா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊதி பெரட்டி நீ ஒரு லேஞ்சத்தான் எடுத்தாய், என் பொண்டாட்டி ஒரு கண்ணீர்ல ஒரு சாரியை எடுத்துருவான். அப்ப என்ன அந்த மாதிரி பெண்களுடைய அந்த பலகீனத்தை பார்த்து ஆம்பளை கொஞ்ச நாளை பார்த்தா சரி வராது, அடங்கியே போயிருவோம். அதுக்காக வேண்டி என்ன நடக்குதுண்டா? ரெண்டு வகையான பிரச்சனை. கொழும்பு மாதிரி ஓரங்கள்ல எல்லாம் திருமணம் முடிக்க போகலை பொடியனை கூப்பிட்டு சொல்றது, ஒரு கிழமைத்தான் டைம், அதுக்குள்ள அடக்க பாரு இல்லாட்டி முடிச்சு போச்சு. இவன் என்ன பண்றது? அந்த ஒரு கிழமைக்குள்ள இவர் வந்து ராணுவ வீரர் மாதிரி அல்லது பயங்கரவாதி மாதிரி வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை. அது திருமணம் முடிச்சு ஒரு கிழமைக்குள்ள என்னடா பிரச்சனை? அவ பாக்குற என்ன இது வாழ்க்கை என்று வந்து சீரழிஞ்சு போறதா இருக்குது. உண்மையே நல்லவன் தான், அவனுக்கு சொல்லி கொடுத்த கொள்கை ஒரு கிழமைக்குள்ள அடங்காட்டி செத்து போயிருவாய், உனக்கு முடிஞ்சு போச்சு, உன்னை அடக்கி லொக்கு போட்டு வச்சிருவோம் அவுட்ல, உனக்கு எங்கேயும் போக முடியாது. இதுக்கு பயந்து நிறைய பேர் வீட்டுக்கு போறதே 12 மணிக்கு தான். லவ் பண்ற நேரத்துல 12, 1 மணி, 2 மணிக்கு எல்லாம் போன்ல பேசுவான். 3 மணி ஆச்சு தூக்கம் வரலையாப்பா, தூக்கம் எல்லாம் இல்ல, போன்ல தான் பேசணும். அட இப்போ ஒரு 10 மணிக்கு அது வீட்டுக்கு போவேப்பா, கல்யாணம் முடிச்ச போறோம், கல்யாணம் முடிச்சு போறோம், 12 மணிக்கு வீட்டுக்கு போக மாட்டான். எவ்வளவு லேட் ஆகி போகணுமோ அவ்வளவு லேட் ஆகி போறான். புளிச்சு போயிருக்குது வாழ்க்கை, அதுக்கு தானே போகல. உனக்கு சரியான பேக்கேஜ் கிடைக்கல, அதனால நீ இன்னும் தலையை அப்செட் ஆகிட்டு இருக்கிற.
உன் புளிச்சு போன வாழ்க்கையில இன்னமும் உன் குழந்தைகளும் வந்து வந்து அப்செட் ஆகுது. அப்படி என்றால் எப்படி சந்தோஷமா வாழ்றது, எப்படி குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புறது, அதுக்கு என்ன வழி என்றா, ஃபர்ஸ்ட் வேலை பெண்களை கூப்பிட்டு ஒரு மஷூரா உட்கார வைங்க. யாரு தலைவர், நீங்க தலைவியா அல்லது நான் தலைவரா, ரெண்டில் ஒரு முடிவு வரணும். இந்த முடிவை நீங்க போடும் வரையில உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். அவ ஒரு முடிவை சொல்லுவா, நீங்க ஒரு முடிவை போடுவீங்க, ரெண்டு கிராஷ் ஆகிடும். அப்ப எப்படி, அதான் இஸ்லாம் சொல்லுது, குடும்பத்தை கட்டி அனுப்புற நேரம் இஸ்லாம் அற்புதமா கெட்டுது. ஏன் குர்ஆன்ல ஆம்பளை தலைவனாக்கி சொல்லணும், இந்த வாசகம் தேவையா, எதுக்கு சொல்லுது இஸ்லாம், அர்ரிஜாலு கவ்வாமுனல நிசா, ஆம்பளைகளுக்கு அல்லாஹ் சொல்றா பொம்பளைகள் இருந்தால் நீங்க தான் நிர்வகிக்கணும், அவர்கள் நிர்வகிக்க கூடாது. இப்ப நல்ல புரிங்க, உங்களுக்கு சொல்றேன், உங்க மன வாழ்க்கை இனிக்கணுமா, சந்தோஷமா நீங்க வாழணுமா, உங்க தலைமை தூத்தை சரியா செய்யுங்க. எப்படி செய்யறது, இங்கதான் நிறைய பேருக்கு பிரச்சனை, தலைமை தூத்தை எடுத்துட்டாங்க ஆம்பளை, நான் சொல்றது அடக்கமா கேளு இல்லாடி போ என்ற மாதிரி நடக்கிறனால ஏராளமான குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இப்ப ஒரு வசியம் செய்யற ஒரு மெத்தட சொல்லித்தாரு, இதுக்கு சொல்றாங்க உளவியலாளர்கள் நிறைய கொள்கை இருக்குது, அதுல ஒரு ரொம்ப பயங்கரமான கொள்கை தான் ஹியூமன் ஹண்டிங், மனிதனை வேட்டையாடுறது. அதாவது குண்டால மனிதனை வேட்டையாடுறது இல்ல, இருக்கிற மனுஷனை இந்த விரல் நுனியால வேட்டையாடுறது. இந்த முரீது ஷேக்னு போட்டாங்களா இல்லையா, அவன் உளவியல் படிக்காமலே மனிதனை வேட்டையாடி வச்சிருக்கான். எழுந்தா எலும்பு உட்கார்ந்தா உட்காரு, படுத்தா படு, நடந்தா நடக்கணும். இன்னொரு மனுஷன் அப்படியே பின்னாடி விட்டான். இந்த மாதிரி உளவியலாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஹியூமன் ஹண்டிங் என்று சொல்லி ஒரு குரூப் உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க கதவை பூட்ட மாட்டாங்க, இன்னொரு ஆளுடைய பூட்ட வைப்பாங்க, அந்த ஆளுக்கு எதுவும் நடக்காத மாதிரி செய்வாங்க. இதுல ஒரு சில கெடுதிகளும் இருக்குது, நலவும் இருக்குது. கத்தியால எப்படி ஆளை குத்தி சாவடிக்கணுமோ அதே கத்தியால கத்திரிக்காய் வெட்டணும். நெருப்பு குச்சியால் ஆளையும் ஊரையும் இல்லாமல் ஆக்கலாம், அந்த நெருப்பு குச்சி இல்லாட்டி அடுப்பையும் பத்த வைக்கிறாரு. அந்த அடிப்படையில இந்த தியரியை நல்ல பதிய வச்சுக்கோங்க. என்ன தியரி, நீங்க எப்பயும் தலைமைத்துவத்தை ஏத்துக்கொள்ற நேரம் உங்களுக்குள்ள மத்தவங்க வரணும் என்றால் இந்த மனங்களை பொறுத்தளவில், இந்த மனங்கள் மனம் என்று சொல்றனே அதை மூளைன்னு வச்சுக்கோங்க, இந்த மனங்களுக்குள்ள சில தியரிகள் இருக்குது. இந்த மனம் இன்னொரு மனதோட ஒட்டி கொள்றதுக்கு எப்பயும் முயற்சி எடுக்குது. இது வந்து சரியா கம் ஒரு ஒரு காந்தம் மாதிரி கிட்ட கொண்டு போல ஒட்டும். எப்போ ஒட்டும் தெரியுமா, இந்த மூளை அவமதிக்க கூடாது, இந்த மூளைக்கு சுதந்திரம் வேணும். இந்த ரெண்டும் இருந்தா சுதந்திரமா இயங்குற தன்மையும் அவமதிக்காத தன்மையும் இருந்தா அடுத்தவனோட குயிக்க ஒட்டும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், மஷூரா பண்ணணும். இதான் இஸ்லாமிய முறைப்படி பேச்ச உளவியல் ஒரு பக்கத்துல வச்சுட்டு சரியா வந்து இன்னொரு மனசு ஒட்டணும் என்றா தனி முடிவு எடுக்க கூடாது. என்ன செய்ய, இந்த குடும்ப வாழ்க்கையில மஷூரா நடக்கணும், ஆம்பளை முடிவெடுக்கணும். தனி முடிவு என்ற பேர்ல அவட்ட கேட்காம எதுவும் செய்யக்கூடாது. அவ போய் உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் மஷூரா நடத்தி முடிவு நீங்க எடுங்க. இது யாருக்கெல்லாம் சொல்றான், நபிக்கு சொல்றான். நபியே, நீங்க ரொம்ப மென்மையா நடக்கிறனால அல்லாஹ்வுடைய அருளால் நீங்க ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க. நபியே, வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹவ்லிக். நபியே, நீங்க மட்டும் கரடு முரடா நடந்திருந்தா உங்களை விட்டு ஓடி இருப்பாங்க. இதுல ஒரு பாடம் இருக்கீங்க எல்லாருக்கும், சத்தியம் அவர்கிட்ட இல்லையா, கண்டெய்னர் கணக்குல சத்தியம் இருக்கு, கப்பல் கணக்குல சத்தியம் இருந்துச்சு. அல்ல என்ன மென்ஷன் பண்றா, நபியே நீங்க ரொம்ப மென்மையா நடக்கிறீங்க அதனால அவங்க நிக்கிறாங்க. நீங்க மட்டும் கரடு முரடா நடந்திருந்தா கண்டெய்னர் கணக்குல ஷிப் கணக்குல சத்தியத்தை போட்டு விடுங்க, உங்களை விட்டு ஓடிடுவான். அந்த சத்தியத்துக்கு எப்ப பவர் தெரியுமா, நீங்க மென்மையா நடக்க போகல. நபியே சொல்லி போட்டு சொல்றும், இவ்வளவு மென்மையா நடக்கிற நபிக்கு எல்லாம் என்ன சொல்ற, நபியே மஷூரா பண்ணுங்க, உங்க காரியத்துல மஷூரா பண்ணுங்க. நான் கேட்கிறேன், ரசூல்லாவுக்கு முன்னாடி நின்றவங்க யாரு, வஹி வந்தவருக்கு மஷூராவா, அவர் திருப்பி இருந்தா எப்படி இருக்கும், வஹி வந்த எனக்கு மஷூராவா. அல்ல என்ன பண்ற, நான் சொல்றது குர்ஆன்ல தான் இருக்குது, வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே உங்களுடைய காரியங்கள் மஷூரா பண்ணுங்க, நீங்க ரொம்ப நல்லந்தா மஷூரா பண்ணி முடிவெடுங்க. ஃபைஸா அஸம்த ஃபதவக்கில் அலல்லாஹ், நீங்கள் ஒரு காரியத்துக்கு உறுதி பூண்டு கொண்டா
அல்லாஹ் மீது தவக்கல் வச்சுட்டு பெசாப் இறங்குங்க. இதுதான் குடும்ப வாழ்க்கைக்கு அடிப்படை. என்ன செய்யணும்? ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தா குர்ஆன் சுன்னா வச்சு நீங்க முடிவு கொடுங்க. இது இப்படித்தான் நடக்கணும். முடிவு கொடுத்து பேசாம உங்களோட காரியத்தை செய்யுங்க. இந்த பேஸ்மெண்ட் மனசுல போடுங்க. இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு தியரிக்குள்ளேயும் வரும் அது. ஃபர்ஸ்ட் இன்றைக்கே வீட்டுல போய் தலைமைத்துவத்தை ஏத்துக்கோங்க. அடுத்தது மசூரா உண்டாக்குங்க. அவங்க கருத்தையும் கேளுங்க. சரி என்றால் மதியுங்க, பிறை என்றால் முடிவை சொல்லுங்க. இந்த கட்டமைப்புக்குள் ஃபர்ஸ்ட் குருவாக்கு. இப்ப ரெண்டாவது முக்கியமான கருத்து தான், எல்லாரும் என்ன செய்யறா, பொம்பளைக்கியா ஆம்பளைக்கு யாருக்கும். உதாரணத்து சொல்றேன், இங்க ஒரு இங்க இந்த பாய் இருக்குது. ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, உட்காராதீங்க உட்காராதீங்கன்றாரு. அது எப்படி சொல்றாரு? ஏய் உட்கார்ந்தா பாப்போம் அப்படின்றாரு. உண்மை அவர் ஏன் சொல்றாருண்டா, இன்னொரு ஆள் சொல்றாரு, உட்காராதீங்க தூசி இருக்குது, ஊத்தி ஆகிரும் உடம்பு, இது ஆடு ஊத்தி ஆகிரும். மூன்று பேரும் சொன்னது ஒன்றா இல்லையா? கடைசியா சொன்னாரு, அவர் சொன்னது நல்லவே விளங்கு, ஊத்தி ஆயிருக்கிறது அதனால உட்கார்ந்துடாதீங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், எது சொல்ல போனாலும் இதுக்கு ரிலேஷன்ஷிப் தியரின்னு சொல்லுவாங்க, தியரி ஆஃப் ரிலேஷன்ஷிப். இதுல என்ன காரணம்டா, எப்பயும் ஒரு மனிதனுக்கு சொல்ற நேரம் ரிலேஷன்ஷிப் உண்டாக்கிருங்க. ஒரு மனிதனோட பேசுற நேரம் சும்மா பேசாதீங்க, அவனோட ஒரு ரிலேஷன் உண்டாக்கிருங்க. அதுக்கு என்ன செய்யணுமா, ரெண்டே ரெண்டு ஆறை பயன்படுத்தணுமா. நான் முதல்ல உளவியல சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வரேன். என்ன ஒன்று ரீசன், அப்புறம் ரியலைஸ் ஆகிரும். காரணத்தை மட்டும் சொல்லி கொடுங்க, அவன் பாட்டுக்கு ரியலைஸ் ஆகிரும். இப்ப உதாரணத்துக்கு எனக்கு தண்ணி வேணும். நல்ல பாருங்க, ஒரு ஆள் எனக்கு அன்பா தண்ணி கொண்டு தராரு. அந்த கிளாஸை பார்த்தா வெண் மினுக்கும், நல்ல கழுவிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு இன்னொரு தடவை குடிப்போமா என்று வரும். இன்னொரு நேரம் நான் சொல்றேன், தண்ணி வேணும் கொண்டு வந்த உடனே அப்படின்ற. இப்ப கிளாஸ்ல தண்ணி வரும், எப்படி வரும், தூ குடி அப்படின்னு வரும். இவர் கிளாஸ்ல குடிப்பாரு, அதுவும் தண்ணி தான். எரிச்சலை போட்டு எச்சிய துப்பி குடி, எப்படியாவது எரி. அந்த கிளாஸை பார்த்தால் அதுக்குள்ள மீன் ஓடுற மாதிரி இருக்கும். 1800 பேக்டீரியா அதுக்குள்ள, வைரஸ் விளங்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு சைஸா இருக்கும், கண்ணுக்கு விளங்காதது எல்லாம் விளங்குற அளவுக்கு ஊத்தரிக்கும். அப்ப என்ன உண்மையாக சொல்ல போனால், குடும்பத்தில் அது ஜாக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமா செய்யறாங்க. இது கட்டாயம் இருக்கணும். எடுத்த எடுப்புல அவசரமா போய் அவங்களோட தாக்காதீங்க. புகாரில் 5226 ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஹதீஸ். இந்த தலைப்புல ரசூலுல்லா இந்த டெக்னிக் அந்த ஹதீஸுக்குள்ள வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிற நேரம் இன்னொரு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும். எப்பயுமே பொம்பளைகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவங்க கணவனுக்கு அவங்க தான் கொடுக்கணும். உண்மையாக ஒரு சில ஆட்களுக்கு இது சூடாகும். எப்ப பார்த்தாலும் போன் பேச வாங்கன்றா, இன்னொரு பொம்பளை நான் தப்பாவா பேசுறேன் இல்லையே சும்மா தானே பேசுறேன். போன் வந்தா பொம்பளை குரல் கேட்டா கட் பண்றவங்களா இருப்பாங்க. வந்துச்சா டவ்வா ஃபீல்லைக்கு போல நிறைய பேர் பொம்பளை குரலுக்கு ஆன்சர் ஆகாது. அதுக்கு காரணம் அதுதான். அந்த அடிப்படையில் என்ன நடக்குது என்று சொன்னால், பெண்கள் எப்பொழுதும் தங்கள் கணவர்கள் அவங்க மேல மிகுந்த மரியாதையும் அன்பு வச்சிருப்பாங்க. இது நிறைய பேர் புரியறது இல்லை. ஆயிஷா நாயகி என்ன பண்றாங்கடா, வீட்டுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களா இருக்கிறாங்க. இன்னொரு பொம்பளை ஆசையாக ஒரு சமையலை செஞ்சு அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க, இன்னைக்கு என் கையால கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டுமே என்று சொல்லி அனுப்புறாங்க வீட்டுக்கு. ஆயிஷா நாயகி கோவம் வந்துட்டு கண்ட உடனேயே எடுத்து எடுப்புல தட்ட ஒரு சைட் அடி, அப்படியே கீழே விழுந்துட்டு வந்த தட்டு கீழே விழுந்துட்டு என்ன ஆகும், சாப்பாடு செதல் உண்டு போகுது. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, நல்ல யோசிங்க. எடுத்த எடுப்புல ரசூல்ல கையால் ஒரு அரை பலாறு இப்படியே செய்வாங்க. சாதாரணமா நீங்க நினைச்சு பாருங்க, 4 முன்னாடி வலிமா வீட்டுல உங்க பொண்டாட்டி வேணும் என்று அப்படி சொன்னா உங்க பல்லு கடிபட்டிருக்கும், உங்களோட கைகள் உலுக்கப்பட்டிருக்கும். சில நேரம் நீங்க அடிக்க போய் கை உலுக்கிறோம் உங்களுக்கு, அந்த அளவுக்கு கோவம் வரும். நிறைய பேர் அடிக்கும் போதுனாலே கோவப்பட போக்களை நடுங்கி நடுங்கி பிரஷர் அவங்களுக்கு நடுக்கத்திலே அவுட்டா போயிருவான். அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்டா, அந்த இடத்துல ரசூலுல்லா அமைதியா நிக்கிறாங்கன்னு இந்த கொள்கையை வழங்குது அவங்களுக்கு. சாதாரண உங்களுக்கு எனக்கு அப்படி இருக்கணுமா, அவ்வளோ வேண்டாம். போற வழியில பள்ளிவாசலுக்கு இந்த இடத்துக்கு யாரோ தலைவரோ அவர் பத்த செருப்பை காட்டி அடிச்சா எப்படி இருக்கும், அடிக்க சொல்லலைனா அடிச்சா எப்படி இருக்கும். 4 முன்னாடி அவர் எவ்வளவு பொறுமையா பேசினாலும் அந்த இடத்துல தலையை குடிச்சு நிப்பாரா, 4 கூப்பிட்டு தாறுமாற அடிப்பாரா,
இது எப்படி வரும் மனசுக்கு? உண்மையாக எப்படி அவர் இந்த இடத்தில் பொறுமை காத்தார்? சின்ன தியரி தான், மூளைக்கு போடுற சஜஷன்ஸ் தான் காரணம். ஒண்ணு இல்ல, நாயை கண்டு குலைக்காம இருந்தீங்க தானே, நாய் குலைக்க போல கோவம் வந்துச்சு தானே, அதே ஒரு மனுஷன் உங்களை குலைச்சிருந்தா நீங்க அடிச்சிருப்பீங்க, அதே ஒரு பைத்தியக்காரன் உங்களுக்கு கேஸ் இருந்தா ஏ மடையனே பைத்தியம் அப்படின்னு சிரிப்பீங்க. இதே ஒரு பத்து இன்னொருத்தன் புத்தியானவன் ஏய் பைத்தியக்காரன் சொன்னா என்ன பார்த்தேடா பைத்தியக்காரன்ற, அவன் பைத்தியக்காரன் சொன்னா சிரிச்சீங்க, இன்னொருத்தன் சொன்னா கோபப்பட்டீங்க. இப்பவே உங்களுக்கு வழங்கியிருக்கோ எல்லாம் மூளைக்குள்ள போற சஜஷன்ஸ் தான். என்ன செய்யறாங்க ரசூல்லா? அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வளருது? ஆயிஷா என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறா, அவ கையால சாப்பிட தரும் நினைக்கிறாரு. இதை நினைச்ச அரைய நினை வருமா? இதை நினைச்ச அரைய நினை வருமா? அவன் ஏன் கீழே விழுந்து தட்டினா? கோபத்திலையா? என் மேல இருந்த பாசம் அவ கண்ணை மறைச்சிட்டு. அவ செஞ்சது தப்பு, ஆனா அவன் நினைச்சது சரி. என் மேல நிறைய பாசம் வச்சா, அதுக்கு அவ செஞ்சா. இப்ப எப்படி அடிக்கிறது? இரண்டாவது பக்கம், ஏன் மனிதனுக்கு கோபம் வரும் தெரியுமா? வீட்டுல இருந்து பெட்டிசாலை அடிச்சு கொண்டாலும் கோபம் வராது, நாலு சபையில போய் உங்களுக்கு ஒரு பெட்டிசாலை அடிச்சாதான் கோபம் வரும். ஏன்? வீட்டுக்குள்ள நாலு சபைக்குள்ள அது பிரச்சனை இல்ல, அப்ப உங்களை எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல, நாலு பேருக்கு முன்னாடி சரியா கூப்பிடணும், அப்படியே பார்ப்போம். இந்த நேரத்துல ரசூல ஏன் கோபப்படணும்? சஹாபாக்கள் என்ன நினைப்பாங்க? இவர் பெரிய தலைவர் என்றாரு, பெரிய ஆள், இவர் மனைவி இப்படி இருக்கிறாங்களே, நமக்கு அப்படித்தானே கோபம் வரும். ஒரு பெரிய ஆளுட மனைவி இப்படி செஞ்சா என்னையா பெரிய ஆள் என்ற அவர் தலைவர் மனைவிய பாருங்க, அவருக்கு எப்படி சொல்லி அடிப்பா? நாலு பேரு முன்னாடி என்ன சீரழிச்ச இல்ல, செஞ்சது அவ, தட்டினது அவ, என்ன சீரழிச்சண்டா? ஏன் மனைவினால நீ செஞ்சனால என்னத்தான் ஏசுவான்? இதுக்கு என்ன செய்யணும்டா? அந்த இடத்துல பரிகாரத்தை கொடுத்துடணும். ஏன் இந்த இடத்துல அவங்க ஆயிஷா அம்மாவை திட்டாம இருக்கணும்டா? அவங்க பேசினது பிழை இல்லைன்னு சொல்லணும்டா? இதுக்கு தான் ரிலேஷன்ஷிப் தியரி உலகம் கொண்டு வரும். என்ன சொல்லுது? உனக்கு கோபம் வர இடத்துல இந்த உறவை மாத்தி விட்டு கோபம் வராது. எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அழகா செய்யறாங்க. என்ன சொல்றாங்க? எனக்கு ஆயிஷா சென்றது ஏன் கோபம் வரணும்? என்னோட கூட பிறந்த சுட்டியா? இல்ல, அவைய மனைவி, மனைவி என்ற உறவுனாலதான கோபம். எல்லா கோபமும் உறவாலதான் வரும். எண்ணி பாருங்க, வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் அடிச்சு அடிச்சு பாருங்க, எது சுத்தி வளைச்சாலும் உறவாலதான் வரும், ரிலேஷன்ஷிப் தியரியை தாண்டி போகாது. நல்லா பாருங்க என்ன தீர்வு கொடுக்கறாங்க. எடுத்து எடுப்புல ஒவ்வொரு நாளும் ஆயிஷா என் மனைவி சொன்ன ரசூலுல்லா இன்னைக்கு பெறட்டுறாங்க. எப்படி சொன்னாங்க? மூமின்கள்ட தாய் ஆயிஷா நாய்க்கு இன்னொரு பேர், உங்களோட உமாக்கு ரோசை வந்துட்டாங்க. எடுத்து எடுப்புல சாபா கண்ணு பாருங்க, எங்க உமாக்கு? உண்மைதானே? உமாத்து மூமின்தானே அவங்க, உம்முல் மூமின்தானே அவங்க, மூமின்கள்ட தாய் தானே. சரிதானே ரசூலுல்லா, அவங்க இப்படி செய்யதானே ஓடும். ஏ ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் செஞ்சது யாரு இல்லைன்னு சொல்ல காட்டி விமர்சிப்பா, எங்கால்தான் செஞ்சா சரிதான் செஞ்சா, அப்படி விமர்சிக்கதானே ஓடும், ரெண்ட போட்டு உடைக்கதானே ஓடும். ஏ செஞ்சது எங்கால், அறுத்தவன் செஞ்சிருந்தா போட்டு உடைப்பீங்க, நியாயம் எல்லாம் பேசுவீங்க. உலகத்துல அப்பப்ப அந்தந்த இடத்துல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா போகணும். இதுதான், இதை போட்டு உட்கார வச்சு கஷ்டப்படுத்தி பெரிய பெரிய தியரியை சொல்லி கொடுக்கறோம். தியரியை படிச்சு பாடமாக்கிட்டு வரான் ரிலேஷன்ஷிப் தியரி. இவன் பாடமாக்குறானே தவிர நடைமுறைப்படுத்துறாது. நல்ல புரியணும், உலகத்துல சைக்காலஜி நிறைய பேர் படிக்கிறான். சைக்காலஜிஸ்ட் இருக்கிறாங்களே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவரைக்கும் நம்ம எதை பார்த்தோம்டா? அன்றாடம் வாழ்க்கையில எங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைக்கு இஸ்லாம் எப்படி ஒரு தீர்வு தருவது, எந்த இடத்துலையும் கோபப்படாம சரியான தீர்வை காண்றதுக்கு இஸ்லாம் தர்ற ஒரு பாயிண்ட் தான் நாங்க பார்த்திருக்கிறோம். புகாரியில ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த டெக்னிக், அதுல என்ன சுகம் என்று பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னை கோபப்படுத்திக் கொள்ள மாட்டான். உடனடியாக நான் கோபப்பட்டேன்னா யாருக்கு நஷ்டம்? நிஜமா எனக்கு தான் நஷ்டம். தேவைக்கு கோபப்படணும், தேவையில்லாம கோபப்பட்டேன்டா என் மூளையில இருந்து நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுச்சுடா, என் உடம்பு பலகீனம் அடைஞ்சிரும், வேகமாக எனக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும், முட்டு வலி, இடுப்பு வலி, கால் வலி, அதோட மனசோர்வை, சாப்பாடு அதிகமா சாப்பிட முடியாத தன்மை, இருந்தாப்புல ஒரு டிப்ரெஷன் தன்மை, வேறு வகையான ஏராளமான வலிகள் நமக்கு வரும். என்ன காரணம்? அவசரமா கோபப்படுறது,
ஆதங்கப்படுறது. இதனால நிறைய வைப்ரேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டு உடம்புடைய கலங்கள் சிதைக்கப்படுற கூடிய சார்ந்த இருக்கும். நல்ல நீங்க கவனிக்கணும், எங்களுடைய தலைவர் அத்தனையும் சொன்னார், செஞ்சு காட்டினார். அதனால தான் அவர் அற்புதமான ஒரு தொழுகை தொழுந்தார். இந்த உலகத்தில் எந்த பெரிய ப்ரொஃபசர் வந்து எல்லா சைக்காலஜியும் படிச்சுட்டு வந்து சொல்லிட்டு அவருக்கு தொலை சொல்லுங்க பார்ப்போம், பக்கராவே ஆல் இம்ரான் நிசாவே ஓதிட்டு இப்படியே இடுப்பை பிடிச்சிட்டு ஏதாவது பாம் இருக்குதான்னு கேட்பாரு. ஏன் அந்த ருக்கு அவருக்கு பாம் இல்லாமல் செய்யலாது. இது அத்தனையும் சரியாக செஞ்சால் இந்த மூளையை சரியா பெர்ஃபெக்டா வச்சா இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க மூட்டு வலி கை வலி கால் வலி இடுப்பு வலி அத்தனைக்கு மருந்து இந்த மூளையை நீட்டா வைக்கிறது தான். நீட்ட நீங்க வச்சுட்டு வைங்க உங்க பாட்டுக்கு அந்த வருத்தங்கள் அதே முடிஞ்சிடும். அப்படி என்றா அதிகமானவர்கள் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? அவங்க வீட்டில் எந்த நேரமும் சண்டை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை பாருங்க, அவ திருமணம் முடிச்ச அந்த பெண் வீட்டில் தனிமையில் ஆக்குறா அல்லது மாமியாரோட ஆக்குறா. சில மாமிமார்கள் ரொம்ப மோசம், அவங்க எப்பயுமே தன்னை படிச்ச தன்மை தான் காட்டுவாங்க. இப்படி இல்லை ஆக்குற அப்படி சுகந்திரத்தை எடுத்துருவாங்க. இந்த பொம்பளை கஷ்டப்பட்டு ஆக்குவா. இந்த நேரத்தில் நீங்க நல்லா கவனிக்கணும், சமையல் செய்யற பெண்கள்ட்ட போய் கேளுங்க ஆக்குறதா, அது ரொம்ப கஷ்டம் பண்ணுவாங்க. அதே பொம்பளை ஒரு வலிமா சாப்பாடுக்கு நாலு பேர் சேருவாங்க, அஞ்சு பேர் சேர்ந்து சமைப்பாங்க, ரெண்டு மணி ஆயிரும், சமையல் நீண்டுட்டே போவோம், ரெண்டரை மணிக்கு தூங்கிட்டு நீட்டி அஞ்சு மணிக்கு எழுப்புவாங்க சிரிப்போட. கேளுங்க போய் முட்டு வலிக்குதாண்டு கால் வலிக்குதான்னு கேளுங்க, வலியும் இல்லை தூக்கமும் இல்லை, சந்தோஷமா இருக்குது. இன்னும் செய்வோம், இது என்ன பெரிய வேலையா, இன்னும் ரெண்டு கத்திரிக்காய் அரைஞ்சு போடுவோமே, இன்னும் ரெண்டு தேங்காய் வத்திருவோமே, என்ன காரணம், ஏன் இவங்களுக்கு மூட்டு வலி வரல, 40,000 பேருக்கு சமைச்ச உங்களுக்கு வரல, 4 பேருக்கு தேங்காய் திருவி கை வலிக்குதான். இது எப்படி தெரியுமா இருக்குது, பெட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போய் அடிப்பான், பாரமான பெட், 2.5 கிலோ பெட், வேர்வை வடியும், போலைய பிடிச்சு போடுவான். அந்த மாணவன் போய் கேளுங்க கை வலிக்குதா வாப்பா, ஒரு வலியும் இல்லையே, வேறுக்குது எவ்வளவு கஷ்டம், என்ன வேறுக்குது, நல்லதா இருக்குது. அப்படி போய் 2 நிமிஷத்துக்கு பேனா பிடிச்சி எழுவ சொல்லுங்க, கை வலிக்குது, வேறு தோடுது, பேனை போடுங்களே, ஏல என்னால தூக்கம் வருது, கையெல்லாம் வலிக்குதுன்னுவான். பேனா என்ன 10 கிலோ பாரமா, வெக்கவே இல்லை, பெட்டை பிடிச்சி அடிச்சு உனக்கு வலி வரல, ஒரு 10 நிமிஷம் பேனாவால எழுதினா போதும் இன்றைக்கு வலிக்குதுன்றீங்க, என்ன காரணம், பொய்க்கா சொல்றாங்க, நெச்சம், அதுக்கு என்ன காரணம் என்பதை சொல்றதுக்கு இது சந்தர்ப்பம் இல்லை. நான் ஷார்ட்டா சொன்னா நீங்க எடுக்கிற மூச்சில டிஃபரன்ஸ் நடக்குது. இந்த ஆக்சிஜன் அதிகமா மூளைக்கு தேவைப்படுவது, இது சரியா போய் மூளையில சேர்ந்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும். உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மூளையோட பாரம் வந்து 2 கிலோ தான், மூளை வந்து 100 கிலோ, ஒரு ஆளை நிறுத்து பாத்தீங்கன்னா மூளை 2 கிலோ தான், மீதி உடம்பு 98 கிலோ பாரம், டோட்டல் பாடி எவ்வளவு பாரம், 98. இப்ப நல்ல கவனிக்க 2% தான், நீங்க 50 கிலோ ஆளண்டா 1 கிலோ தான் உங்க மூளை பாரம். சராசரி மனிதர்களோட மூளை 1 கிலோவும் 400 கிராம். அதுக்காக நினைக்க கூடாது, கொளுத்தவங்களுக்கு பெரிய மூளை இருக்குது போல, பெரிய மூளை தான் யூஸ் பண்ணலையே, மூளை பெருசுதான், நாங்க மறுக்கல. நீங்க 300 கிலோ பாரம்னா உங்க மூளை 3 கிலோ, 3 கிலோ என்ன, யானை மூளையும் பெருசுதான், மாட்டு புத்தி தானே அதுக்கு இருக்குது, ஏ அது மாதிரி மாட்டு மூளையும் பெருசாதான் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்டா, கொளுத்த மூளை பெருசு. நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுதான் இஸ்லாத்தை ஆச்சரியப்படுத்த வைக்குது. எது, இந்த மூச்சு எடுக்கிறமா இல்லையா, நிறைய பேர் சொத்து செல்வம் எல்லாம் சேர்க்கிறான். சில வாப்பாமார்களை பார்த்தா அவங்க கெட்டிருப்பாங்க வீடு, அதுக்கு பேர் என்ன, ஹவுஸ். உண்மையான வீடுக்கு பேர் என்ன, ஹோம். ஹோம் என்ன தெரியுமா, புள்ள குட்டிகள் சந்தோஷமா இருக்கிற 4 செவருக்கு பேர் ஹோம். எல்லாம் கல்லால கட்டி பெருச கோபுரம் கட்டி அதுக்கு பேர் ஹவுஸ். உனக்கு சல்லி கொடுத்து ஹவுஸ் தான் கட்டலாம், ஹோம் கட்டலாது. சல்லி கொடுத்து க்ளோக்கை தான் வாங்கலாம், டைம் வாங்கலாம் உனக்கு. சல்லி கொடுத்து பெட்டை தான் வாங்குவேன், தூக்கத்தை வாங்கலாம் உனக்கு. சல்லி கொடுத்து மெடிசினை தான் வாங்குவேன், குணத்தை வாங்கலாமா, ஹெல்த்தியை வாங்க இயலாது. அந்த அடிப்படையில எங்க இருக்குது இது, உண்மையாக அந்த தூக்கம் அந்த சொகுசு அந்த இன்பம் எல்லாம் எங்க. ஆச்சரியம் என்னண்டா, ஏன் நீங்க அடிக்கடி கோபப்படக்கூடாது, உங்க குடும்ப வாழ்க்கையில ஏன் தோல்வி, இந்த மூச்சு எடுக்கிறீங்களா இல்லையா, நீங்க எடுக்கிற 100 மூச்சு எடுக்கிறீங்கடா இந்த மூளைக்கு எவ்வளவு போகுதா, சராசரி ஒரு மனிதனுக்கு 20 போதும். உடம்புல பாரமே அது 2% தான், 2% தான் பாரம், 50 கிலோ ஆளுக்கு 1 கிலோ தான்,
ஒரு கிலோ மூளைக்கு எவ்வளவு மூச்சு போகுதா? நீங்க 100 கிலோ மூச்சு எடுத்தா 20 கிலோ மூச்சு மூளைக்கு போதும், மத்த 80 கிலோ தான் பொடிக்கும். இந்த மூச்சு எடுக்கிறதுல ஒரு ஆள் சந்தோஷமா அமைதியா ரிலாக்ஸ் துடிக்கிறாரண்டா 25% மூச்சு பாஸ் ஆகுது. ஒரு ஆள் கவலையோட ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கிறாரண்டா 15% மூச்சு பாஸ் ஆகுது. நல்ல கவனிக்கணும், இந்த இடத்துக்கு ரத்தம் வராட்டி வலிக்காம என்ன செய்யும், சரியான சப்ளை இல்லாட்டி என்ன நடக்கும், தலைக்கு சரியாக ரத்தம் வராட்டி பாருங்க, குருதி சப்ளை சலைக்கு வராத ஆட்கள் எப்படி பார்ப்போம் நாங்க, புக் எடுத்தாலே தலைப்பாறோம். தியரி விளங்குறதுக்கு மூளை இல்லை அல்லது மூளையை பயன்படுத்தல. அப்ப என்ன அர்த்தம் என்று சொன்னா, குடும்ப வாழ்க்கையில எல்லாருக்கும் என்ன பிரச்சனை தெரியுமா, பொண்டாட்டிய கண்ட சிறுக்கே மூச்சு 15 ஆயிரும். இதான் உண்மை. நீங்க நினைக்கிறீங்க கண்டா அப்படி ஆகுமாண்டு, உண்மையா அது ஆகும். எப்படி நான் சொல்றேன்டா, இது பொண்டாட்டிய காண தேவையில்ல, இப்படி சொன்ன உங்களுக்கு நல்ல விளங்கு. எப்ப ஒரு ஆள் வார உங்க வீட்டுக்கு, அவர் உங்களுக்கு ரொம்ப பிரியம், நீ அவன் மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கீங்க, வந்து உங்களுக்கு ஒரு கேக்க கையில தர முதலே சொல்லுவீங்க, வாங்க வாங்க மாஷால்லா உங்களைத்தான் பார்த்து ஏதாவது தந்தார் உங்களுக்கு, வரப்போக்களே ஒரு மகிழ்வு. இன்னொரு ஆள் வருவான், அவன் மேல நீங்க நிறைய கோவம் வச்சிருப்பீங்க, அப்படி வரவானு சொல்லுங்க, ஏப்ப ஆடுற, அவரு ஆடுற, அவனுக்குள்ள சக்தி இல்லை, இப்ப ஆட்டம் காணுது, பாடி ஷிவரிங், ஏன் நடுங்குது, எனர்ஜி அவனை கண்ட உடனே பத்தி போயிட்டு. இது உண்மை. ஒரு ஆள் வருவான் நல்லா சாப்பிட்டிருப்பான், அவங்க மூத்தாமே உடனே விழுந்துருவோம். எப்படி இந்த எனர்ஜி எல்லாம் எங்க போச்சு, மூளைக்கு வார மூச்சு குறைஞ்சு 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 எல்லாத்தையும் ஆஃப் ஆக்கி ஷட் டவுன் ஆக்குது. போட்டு படுக்கிறான், தூங்கி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மீட்டி மூச்சு சரியாகும், 20% சரி, 15% சரி, வரப்பாக்கும், வரப்போக்கில் எலும்புவா. இப்ப பாப்பா என்னாச்சு, ஏன் திடீர் என்று மூச்சில், அதானே பிரஷர் என்றீங்க, லோ பிரஷர் ஹை பிரஷர் என்ன, ரணத்துங்க 96ல கப்ப தூக்கினா அப்ப அவருக்கு வயசு 36 தான், அவனுக்கு பிடிக்கும், தாங்கி பிடிக்கலாம், இங்க ஒருத்தன் பட்டாக்கின போயிட்டான் வயசாரி, புடிச்ச புடிக்கி ஜாத்தியாண்டு கத்தினத்தோட வரைய போயிடான், என்ன அர்த்தம், அவருக்கு தாங்கலாம், ரணத்துங்கக்கு 36 வயசு தாங்கலாம், இவனுக்கு எத்தனை வயசு, தாங்கி பிடிக்கணுமா, கூடுதலா சந்தோஷம் வந்தா கூடுதலான பிளட் சப்ளை வரும் மூளைக்கு, கடுமை அடிக்கும், அடிக்கிற நேரம் இந்த பீஸ் மேக்கர் என்ற துண்டு சொல்லும், அளவு அடி தாண்டி போனா பிடிச்சு முடிச்சு. அதே மாதிரி சில நேரம் சொல்லும், இது அடிக்கவே இல்லாது, வர வர சோர்வு, சரி போலான்னு அர்த்தம். நபிகள் நாயகம் செல்லல்லாஹு எப்பொழுதாவது மூட்டு வலி சொன்னாங்களா, இடுப்பு வலி சொன்னாங்களா, கால் வலி சொன்னாங்களா, கைக்குள்ள வலிங்கின்றாங்களா, ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யாரும் சொல்லல, உங்க கால் வீங்கி இருக்கு, யாரும் சொல்லல, தொழுந்து எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதாக இருக்குது, யார சொல்லல, எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சதாக உத்தரவாதம் தர்றானே, நீங்க நின்று வணங்குறீங்க, உங்களுக்கு வருத்தம் இல்லையா, உங்க காலுக்கு வருத்தம் இல்லையா, அவங்க தூங்குறாங்க, ஆயிஷா நாயகி பேசுற நானும் தான் தூங்குறேன், கேட்கிறேன் நீங்களும் தான் தூங்குவீங்க, கஷ்டம் இல்லையா, கேமுலையில் சொல்லுவேன், எவ்வளவு பேசுறாங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வயசு எத்தனை, 62 63 நின்று பிடிக்கிறார், போதுறாரு, சின்ன பையன் காதால பிடிச்சு வைக்கிறார், இப்னு மசூத் ரலியல்லாஹு சின்னவங்க, இப்னு அப்பாஸ் அவரு சொல்றாரு, என்னால இதுக்கு மிச்சம் ஏறாது, பக்கரா ஓதுறாரு, ஆல் இம்ரான் ஓதுறாரு, நிசா ஓதுறாரு, இப்ப முடியும் இப்ப முடியும் பார்த்தேன், அவர் பாட்டுக்கு ஓதுகிறார், இரவில் அவர் கொஞ்சி குழாவினார், ரப்போடு அவர் பேசுகிறார், அவர் மனதிலே உள்ளே அத்தனையும் சொன்னார், அவருக்கு ஏன் வழி இல்லை, அவருக்கே இல்லை, அத்தனை இடத்திலே அவர் சரியா மெயின்டைன் பண்ணார், அவர் டெக்னிக் எல்லாம் சரியா மெயின்டைன் பண்ணார், அல்லாஹ் பாடம் நடத்தலை, அவருக்கு அர்ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இந்த குர்ஆன் உங்களுக்குள்ள வந்தா நார்மலா எல்லாம் சரியாயிரும், நீங்க நடந்து பாருங்க, உங்களுக்குள்ள நிறைய ஹைப்பர் டென்ஷனே இல்லாம போயிரும், எல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கும், சந்தோஷமா வாழுவீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும், அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க பாருங்க, குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்தோஷம் இருந்தாதான் எல்லா இடத்துலயும் சந்தோஷமா இருக்கலாம். எப்ப வீட்டுல பிரச்சனை வந்துச்சோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் சில ஆட்கள் பார்த்திருப்பீங்க, காலையில போஸ் வருவார், எவனாவது ஒரு ஊழியன் அந்த நேரத்துல வந்திருக்கிற நேரம் போஸ்ட வீட்டுல பிரச்சனையா இருந்தா அந்த ஊழியன் முடிச்சு கண்ணா பின்னாடி அவனுக்கு ஏச்சு, ஏன் வீட்டுல பிரச்சனை என்றா அங்க காட்டப்படும், சில ஊழியர்கள் போஸ்ட அந்த பேச்சை கேட்டுக்கோன்னு தாங்க முடியாம பொறுத்துட்டு இருப்பான், 5 மணி
தாண்டியது கடன் வீட்டுக்கு போய் 6 மணிக்கு சட்டிப்பானல் அடி. ஏன் எனக்கு அவ ஏசுறா, உனக்கு நான் ஏசுறவா? இவ அவ புள்ளைக்கு அடிக்கிறது. இப்படி அங்கிருந்து வந்து புள்ளைக்கு சும்மா இருந்த புள்ள அது கதறி கதறி அழுது கட்டில படுக்குது. இது குடும்ப வாழ்க்கையா? அவர் அடி இவர் அடிக்கிறது சரியா? கேம்பஸ்ல மாதிரி இப்ப இருக்கிறவன் டொக்க அடிச்சா வர்றவனுக்கு எனக்கு டொக்க அடிச்சா அதனால உனக்கு நான் டொக்க அடிப்பேன். இப்படியே நடக்குது. அந்த அடிப்படையில் நான் என்ன சொல்ல வந்த ஃபர்ஸ்ட் வேலை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு அற்புதமான விஷயம், நீங்க என்ன பண்ணணும்? அவங்க வந்து அடுப்பம் கரையில வேலை செய்யறாங்க. ஒரு ஜனாதிபதி நாட்டுக்கே பெரியவர், அவர் என்ன செய்யறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அடுப்பம் கரையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா